हेलो फ्रेंड्स, वेलकम टू शिवास किचन। इनकी नम्बर पाकपो और कुकिंग वीडियो अद्क बदल ना इन एम्मा वीटल तोटते वह कामिक पड़े वीडियो कोल इतर कोलिपाड़ी वह मदरम सेड़ वह मदरम सेड़ पाती अंजुषम पाती नरिया मदरम पाती रेड कलर वैट कलर टेस्ट पाती सूपर पाती सीसन नरिया मदरम वो पिछड़ी एल पिंजा इनमें आगे बाहर एव्वलो मदरम इत वो मदरम पू इत वो पलम वर्डे वह पू वो इप्डा चिना और मोट मादी वह पू ना व्रिजीर बाहर इप्डा चड़ी फे मदरम पाती उरमो मरद एमें वीटल अदी आगानिकान और मदरम नम्बर वीटल कवलो अलग लाइटा मल पेजर वो अड़े वो अल तुली वो अम्म सीता चड़ वह पाकपर பாருங்க சின்ன செடி தான் ஆனாலும் நிறைய காய் விட்டுருந்தது அதுல இது வந்து இப்போதான் வெச்சோம் ஆனா சின்ன செடியிலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழம் வந்து வந்திருக்கு இதுன்னு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல இப்போதான் எல்லாமே வந்து பிஞ்சா இருக்கு சின்ன சின்னதா தான் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு மருந்து எதுமே போடாம அதுவா வந்து வளர்ந்து வர்றது சோ வந்து ரொம்ப ஆர்கானிக் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கீரை செடியும் அப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வெந்தய கீரை அந்த மாதிரி வந்து கீரை வகைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஒரே இடத்திலேயே பாத்தீங்கன்னா வெந்தய கீரை இருக்கு தொய்ய கீரை இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்கு பாருங்க கொத்தமல்லி இருக்கு வீட்டுக்கு தேவையான அளவு அங்கேயே போட்டு வச்சு அதுல இருந்து அப்படியே எடுத்து தான் நம்ம சமையல் பண்ணிக்கிறது இது வந்து வெந்தய கீரை இது வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் செடி வந்து இப்போதான் போட்டுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் ரொம்ப நீல மிளகாய் இல்ல கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் ஆனா காரம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் இப்போதான் மிளகாய் எல்லாம் வந்து பறிச்சிட்டாங்க அதனால ஒண்ணே ஒன்னு தான் இருக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா அவரச்செடி இது வந்து அவரக்காய் செடி எல்லாமே வந்து குட்டி குட்டியா தான் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது எலுமிச்சம்பழம் மரம் இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய காய் கொடுத்துருக்கு இந்த இந்த காய் சின்னதா தான் இருக்கும் ஆனா புளிஞ்சா வந்து சாறு வந்து ஃபுல்லா கிடைக்கும் நிறைய கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் லெமன் சாப்பாடு இதெல்லாம் வந்து செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏனா வந்து இது வந்து ஃபுல்லாவே ஆர்கானிக் நம்ம எந்த மருந்து எதுமே போடுறது இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 50-60 காய் வந்து கொடுத்துருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பக்கத்துல இருக்குறவங்க எல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய காய் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க சீசன் இல்லாத டைம் ஆக்சுவலா இந்த டைம்லயே பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து நிறைய இருக்கு எப்பவுமே இந்த மாதிரி தான் இருந்துட்டே இருக்கும் லெமன் வந்து லெமன் இல்ல அப்படிங்கறதே இருக்காது லெமன் இருந்துட்டே தான் இருக்கும் எப்பவுமே இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே காயா இருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தான் வந்து பழுத்திருக்கு இது வந்து கொஞ்சம் நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு கொத்துலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 காய் அந்த மாதிரி வரும் அடுத்தது வந்து வாழை மரமும் பப்பாளி மரமும் பார்க்க போகிறோம் இந்த பப்பாளி வந்து ஹைப்ரிட் இல்லை நாட்டு பழம் நாட்டு மரம் அப்படின்னா தான் வந்து ஹைட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஹைப்ரிட்னால் கொஞ்சம் குட்டையாக தான் கிடைக்கும் இது வந்து நாட்டு பப்பாளி மரம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருக்குது இது வந்து கொய்யா மரம் இந்த சைடு வந்து கொய்யா மரம் கொய்யா மரம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் இல்ல அதனால காய் எதுமே இல்ல சீசன்ல பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் கொய்யா காய் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அடுக்குமல்லி செடி இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூ எதுமே இல்ல ஒரு பூ இருந்தாலும் அவ்வளோ வாசமா இருக்கும் ஒரு பூவே பாத்தீங்கன்னா நல்லா அடுக்கு இதோட இருக்கும் அதனால ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி இது வந்து சின்னதா தான் இருக்கு வெண்டைக்காய் செடிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி இது வந்து நம்ம அந்த காயை வச்சு சுண்டைக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த செடி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெண் பூசணிக்காய்
அது வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ தான் வந்து சின்ன காயாக விட்டுருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.